உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை இம்ப்ரெஸ் ஒன்னை இம்ப்ரெஸின் முதல் மாட்யூல் முறையாக கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இம்ப்ரெஸ் ஒன் இங்கே நிறைவு பெறுகிறது. அடுத்த வகுப்பில் ஒரு பிராக்டிக்கல் டெஸ்டை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அதன் பிறகு கம்ப்யூட்டர் சிக்ஷா நடத்தும் ஒரு ரைட் அண்ட் டெஸ்டை நீங்கள் எழுதுவீர்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் இம்ப்ரெஸ் ஒன்னில் கற்றுக்கொண்ட ஆப்ஷன்ஸில் சில ஆப்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணுவீர்கள். எந்த ஆப்ஜெக்டையும் ஃபார்மேட் பண்ணுவதற்கு எந்த டூல்பாரை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? எந்த ஆப்ஜெக்டையும் ஃபார்மேட் பண்ணுவதற்கு நாம் லைன் அண்டு ஃபில்லிங் டூல்பாரை பயன்படுத்துவோம். ஒரு டைட்டில் ஸ்லைட்டை பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு டைட்டில் ஸ்லைட்டை பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்றுவதற்கு முதலில் நீங்கள் ஸ்லைட் லேஅவுட்டுக்கு சென்று பிளாங்க் ஸ்லைட்டை செலக்ட் பண்ண வேண்டும். உங்கள் ஸ்லைட்டானது பிளாங்க் ஸ்லைட்டாக மாறிவிடும். ஒரு நியூ ஸ்லைட்டை எத்தனை வகைகளில் புகுத்த முடியும் என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு நியூ ஸ்லைட்டை இரண்டு முறைகளில் நீங்கள் புகுத்த முடியும். முதலில் நீங்கள் ஸ்லைட் பேனுக்கு சென்று ரைட் கிளிக் செய்து நியூ ஸ்லைட் ஆப்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும். இது ஒரு நியூ ஸ்லைட்டை புகுத்திவிடும். இரண்டாவதாக இன்சர்ட் மெனுவில் கிளிக் ஆன் செய்து நியூ ஸ்லைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணினால் இது ஒரு நியூ ஸ்லைட்டை புகுத்திவிடும். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷன்ஸால் ஸ்லைட்டின் பாட்டமில் டேட் அண்ட் டைம், ஹெட்டிங், டைட்டில் அல்லது ஸ்லைட் நம்பர் போன்றவற்றை நீங்கள் புகுத்த முடியும். நாம் ஏன் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கை பயன்படுத்துகிறோம்? புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்குக்கான ஆப்ஷனானது லிட்ஸை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. இதனால் நீங்கள் நம்பர்ஸ் அல்லது சிம்புல்ஸை போன்றவற்றை லைன்ஸின் முன் புகுத்த முடியும். ஸ்லைட் டிசைனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஸ்லைட் டிசைனை பயன்படுத்தி நீங்கள் ஸ்லைட்டின் டிசைனை மாற்ற முடியும். அப்பர் கேஸால் என்ன நிகழ்கிறது? அப்பர் கேஸால் நீங்கள் ஒரு பேராகிராஃபில் உள்ள எல்லா லெட்டர்ஸையும் கேபிட்டல் லெட்டர்ஸாக மாற்ற முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். ஃபைலை உங்களால் ஓபன் பண்ண முடிகிறதா இல்லையா? வாருங்கள், நாம் இப்போது இன்றைய வகுப்பில் என்ன ரிவைஸ் செய்ய போகிறோம் என்பதை தெரிந்து கொள்வோம். இன்று நீங்கள் ஒரு PDF ஃபைலை உருவாக்குவீர்கள். பிறகு ஒரு இமேஜின் டூப்ளிகேட் காப்பியை உருவாக்குவதற்கு
டூப்ளிகேட்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்துவீர்கள். பிறகு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பதை நீங்கள் காட்டுவீர்கள். ஸ்லைட்டின் டிசைனை எப்படி மாற்றுவீர்கள் என்பதை காட்டுவீர்கள். நீங்கள் கஸ்டம் அனிமேஷன் ஆப்ஷனையும் கூட பயன்படுத்துவீர்கள். கடைசியில் ஒரு ஹைப்பர்லிங்க் எப்படி புகுத்துவது என்பதை காட்டுவீர்கள். இந்த ஆப்ஷன்ஸை நாம் ரிவைஸ் செய்வோம். இன்றைய வகுப்பை இப்போது தொடங்குவோம். முதலில் நீங்கள் 4 ஸ்லைட்ஸை எப்படி புகுத்துவீர்கள் என்பதை காட்டுங்கள். ஒவ்வொரு ஸ்லைட்டும் வெவ்வேறு டிசைனை பெற்றிருக்க வேண்டும். முதல் ஸ்லைட்டில் லேஅவுட்டில் இருந்து டைட்டில் ஸ்லைட்டை தேர்வு செய்யுங்கள். உங்களுக்கு காட்டப்படும் பேராகிராஃபை கம்ப்யூட்டர் சிக்ஷாவை பற்றியது டைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு லைனில் போல்ட் இட்டாலிக்கை அப்ளை பண்ணி ஃபாண்ட் கலர் ஃபார்மேட்டிங்கை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோ உதவியை பெற்று இதனை செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் போல்ட், இட்டாலிக்ஸ் மற்றும் ஃபாண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் ஸ்லைட்டில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு டூல் பாரில் உள்ள போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்டானது போல்ட் ஆகிவிடும். பிறகு மறுபடியும் அடுத்த லைனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு டூல் பாரில் உள்ள இட்டாலிக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்டானது இட்டாலிக்ஸாக மாறிவிடும். பிறகு டெக்ஸ்ட் முழுவதையும் செலக்ட் செய்து பிறகு டூல் பாரில் உள்ள ஃபாண்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் ஃபாண்டின் கலரானது மாறிவிடும். அடுத்து பிளாங்க் ஸ்லைட்டை எடுத்து பூமியின் படத்தை வரையுங்கள். இதை பற்றி சில வரிகள் எழுதுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதன் உதவியால் இதனை செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு புதிய ஸ்லைட்டை உருவாக்கி அதில் ஒரு பிக்சரை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் ஸ்லைட் பேனில் ஒரு நியூ ஸ்லைட்டை உருவாக்கவும். பிறகு அதனை பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்றவும். பிறகு மெனு பாரில் உள்ள டூல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேலரி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு இதில் பல்வேறான பிக்சர்ஸ்கள் தெரியும். இதிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நாம் ஏர்த் என்ற பிக்சரை செலக்ட் செய்து பிறகு இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு காப்பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த பிக்சரானது ஸ்லைட்டில் தெரியும். மேலும் மெனு பாரில் உள்ள டூல்ஸ் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேலரி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு கேலரியானது ஹைட் ஆகிவிடும். மேலும் இந்த பிக்சரை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நாம் நகர்த்தி கொள்ளலாம். அதோடும் கூட இதனை பெரியதாகவும் நாம் மாற்றிக்கொள்ளலாம். பிறகு டிராயிங் டூல்பாரில் உள்ள டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஸ்லைட்டில்
ஒரு பாக்ஸ் வரையவும். அதில் the environment is where we all meet where all have a mutual interest it is the one thing all of us share என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு இதனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு டூல் பாரில் உள்ள போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்ட் ஆனது போல்டாகவும், பிறகு சைஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ற சைஸை செலக்ட் செய்யவும். அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படத்தை உருவாக்குங்கள். சந்தேகம் இருந்தால் வீடியோவின் உதவியை நாடுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு புதிய ஸ்லைட்டை இன்சர்ட் செய்து மற்றும் ஒரு நியூ பிக்சரை எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு நியூ ஸ்லைட்டை உருவாக்கவும். பிறகு ஸ்லைட்டின் மேல் ரைட் பட்டனை கிளிக் செய்து பிறகு அதில் ஸ்லைட் டிசைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் லோட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பிரசன்டேஷன் பேக்ரவுண்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து பிறகு டார்க் ப்ளூ வித் ஆரஞ்ச் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஸ்லைட் டிசைன் ஆனது தெரியும். இதில் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஸ்லைட் டிசைன் ஆனது மூன்றாவது ஸ்லைட்டில் தெரியும். பிறகு டிராயிங் டூல்பாரில் உள்ள டிராயிங் ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு பிக்சரை செலக்ட் செய்து பிறகு நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்து பிடித்து கொண்டு நாம் இந்த படத்தை வரையவும். வரைந்தவுடன் இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்றும் நகர்த்தி கொள்ளலாம். மேலும் இதனுடைய லைனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று மாற்றிக்கொள்ளலாம். அதோடு லைனின் வித்தையும் நாம் இன்க்ரீஸ் செய்யலாம். பிறகு அதனை டிகிரிஸும் செய்யலாம். பிறகு லைன் கலரை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நாம் மாற்றிக்கொள்ளலாம். பிறகு ஏரியா ஸ்டைல் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து அதில் மிட் மேப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு அதன் பக்கத்தில் உள்ள பாக்ஸில் கிளிக் செய்தால் பல்வேறான டிசைன்கள் தெரியும். இதிலும் ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்தால் பிக்சரில் அப்ளை ஆயிருப்பதை பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படத்தை உருவாக்குங்கள். சந்தேகம் இருந்தால் வீடியோவின் உதவியை நாடுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மறுபடியும் ஒரு புதிய ஸ்லைட்டை உருவாக்கி பிறகு அதில் பேக்ரவுண்டை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் ஸ்லைட் பேனில் ஒரு புதிய ஸ்லைட்டை உருவாக்குவோம். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும்.
அதில் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஆனது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கும். பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஃபில் என்ற பாக்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு மற்றொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த ஸ்லைட்டில் மட்டும் பேக்ரவுண்ட் ஆனது அப்ளை ஆகியிருக்கும். பிறகு டிராயிங் டூல் பாரில் உள்ள பேசிக் ஷேப்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஸ்லைட்டில் நமது மவுஸை அழுத்தி பிடித்து கொண்டே ஒரு படத்தை வரையவும். இதனுடைய லைனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று மாற்றிக்கொள்ளலாம். பிறகு லைனின் வித்தையும் நாம் இன்க்ரீஸ் செய்யவும் அல்லது டிகிரி செய்தும் கொள்ளலாம். பிறகு லைனின் கலரையும் நாம் மாற்றிக்கொள்ளலாம். பிறகு அதன் பக்கத்தில் உள்ள பாக்ஸில் கிளிக் செய்து அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு மறுபடியும் அடுத்த பாக்ஸில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறான கலர்ஸ்கள் தெரியும். இதிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் நாம் வரைந்த படத்தின் கலரானது மாறிவிடும். இப்போது டூப்ளிகேட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்குங்கள். இதனால் என்ன நிகழ்கிறது என்பதை கூறுங்கள். சந்தேகம் இருந்தால் வீடியோவின் உதவியை நாடுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டூப்ளிகேட் பிக்சரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் ஸ்லைட்டில் உள்ள பிக்சரை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டூப்ளிகேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம்பர்ஸ் ஆஃப் காப்பீஸ் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நம்பரை செட் செய்யவும். பிறகு ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்யவும். பிறகு எண்ட் என்ற பாக்ஸில் அதே போன்று நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்யவும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் எத்தனை காப்பீஸ் அப்ளை செய்துள்ளோமோ அத்தனை பிக்சர்ஸ்களும் நமக்கு ஸ்லைட்டில் தெரியும். இதனை ஒவ்வொன்றாக நாம் எங்கு வேண்டுமானாலும் இதனை நகர்த்தி கொள்ளலாம். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் உதவியால் ஸ்லைட்டின் பாட்டமில் டேட், கம்ப்யூட்டர் சிக்ஷா மற்றும் ஸ்லைட் நம்பர் ஆகியவற்றை எப்படி புகுத்துவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதன் உதவியால் இதனை செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஹெட்டர் மற்றும் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் ஒரு ஸ்லைட்டில் டேட் மற்றும் ஸ்லைட் நம்பர்ஸை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டேட் அண்ட் டைம் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து பிறகு வேரியபிள் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து நம் தேவைக்கு ஏற்ற டேட்டின் ஃபார்மேட்டையும் அல்லது லாங்குவேஜ்களையும் நாம் மாற்றிக்கொள்ளலாம்.
பிறகு ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஃபுட்டர் டெக்ஸ்ட் பாக்ஸில் நாம் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்று டைப் செய்து பிறகு ஸ்லைட் நம்பர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு நாம் டேட் அண்ட் டைம் ஆனது ஸ்லைட்டின் கீழ்பக்கத்தில் முதலிலும் ஃபுட்டர் ஆனது ஸ்லைட்டின் கீழ்பக்கத்தில் நடுவிலும் ஸ்லைட் நம்பர் ஆனது ஸ்லைட் கீழ்பக்கத்தின் கடைசியிலும் நமக்கு தெரியும். மேலும் டு நாட் ஷோ ஆன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து அப்ளை டு ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு அனைத்து ஸ்லைட்டிலும் அப்ளை ஆகிவிடும். நாம் முதல் ஸ்லைட்டை பார்த்தால் டேட் மற்றும் ஃபுட்டர் மற்றும் பேஜ் நம்பர்ஸ் அனைத்தும் தெரியும். மேலும் மெனு பாரில் உள்ள ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து மறுபடியும் ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டேட், கம்ப்யூட்டர் சிக்ஷா ஹெட்டர் மற்றும் பேஜ் நம்பர் இவை அனைத்தும் பெரியதாக டிஸ்பிளேயில் தெரியும். மேலும் நாம் நம் ரைட் ஏரோ கீயை பிரஸ் பண்ணினால் அடுத்த ஸ்லைட்ஸ் ஆனது தெரியும். அதிலும் ஹெட்டர் மற்றும் ஃபுட்டர் ஆனது நமக்கு தெரியும். இப்போது இந்த டெக்ஸ்ட் அல்லது டிராவிங்ஸில் கஸ்டம் அனிமேஷனை எப்படி அப்ளை பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டெக்ஸ்டில் மற்றும் இமேஜில் கஸ்டம் அனிமேஷனை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை பிராக்டிக் செய்வோம். முதலில் நாம் முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கஸ்டம் அனிமேஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் என்ற டூல்ஸ் ஆனது நமக்கு அனைத்து ஆப்ஷன்ஸ்களும் ஹைடாக தெரியும். நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆப்ஷன் ஆனது நமக்கு ஷோவாகும். இதில் ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு இதில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் என்ட்ரன்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்டில் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அப்ளை ஆகிவிடும். மறுபடியும் இரண்டாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு பிக்சரில் கிளிக் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது பிக்சரில் அப்ளை ஆகிவிடும். மறுபடியும் மூன்றாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு பிக்சரை செலக்ட் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை கிளிக் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பிக்சரில் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அப்ளை ஆகிவிடும். மறுபடியும் நான்காவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து இதில் ஏதாவது ஒரு பிக்சரை செலக்ட் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அப்ளை ஆகிவிடும். மறுபடியும் அடுத்த பிக்சரை செலக்ட் செய்து பிறகு ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். மறுபடியும் அடுத்த பிக்சரை செலக்ட் செய்து ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து
ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து ஓகே செய்யவும். மறுபடியும் இதே போன்று அடுத்த பிக்சரை செலக்ட் செய்து அதில் ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். மற்றும் கடைசியாக மற்றொரு பிக்சரை செலக்ட் செய்து ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அனைத்து பிக்சர்களிலும் அப்ளை ஆகும். மேலும் முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்து ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து மறுபடியும் ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டிஸ்பிளேயில் ஸ்லைட்ஸ் ஆனது முழுவதும் தெரியும். இதில் நாம் எத்தனை முறை ஏரோ கீஸ்களை பிரஸ் பண்ணுகிறோமோ அத்தனை முறையும் ஒவ்வொரு ஸ்லைட்டில் உள்ள கஸ்டம் அனிமேஷன் ஆனது டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஹைபர்லிங்கை உருவாக்கி அதனை எப்படி ஓபன் செய்வது என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு ஹைப்பர்லிங்கை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை பிராக்டிஸ் செய்வோம். முதலில் நாம் மூன்றாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹைப்பர்லிங்க் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓபன் ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அட்ரஸ் பாரில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று டெஸ்க்டாப் என்ற ஃபோல்டரை செலக்ட் செய்து பிறகு இம்ப்ரெஸ் என்ற ஃபைலை செலக்ட் செய்து பிறகு ஓப்பன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். மறுபடியும் அப்ளை என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு க்ளோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஹைப்பர்லிங்க் ஆனது நமக்கு ஸ்லைட்டில் டிஸ்பிளே ஆகும். இதனை இரண்டு முறை நமது ரைட் பட்டனை கொண்டு கிளிக் செய்தால் ஃபைல்ஸ் ஆனது ஓபன் ஆகும். அடுத்து உங்கள் ஃபைலை PDF ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். PDF ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் செய்வதற்கு உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதன் உதவியால் கன்வர்ஷனை செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு இம்ப்ரெஸ் ஃபைலை எவ்வாறு PDF ஃபைல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் முதல் ஸ்லெக்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபைல் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே நாம் எக்ஸ்போர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அட்ரஸ் பாரில் டெஸ்க்டாப் என்ற ஃபோல்டரை செலக்ட் செய்யவும். பிறகு ஃபைல் நேம் என்ற இடத்தில் கம்ப்யூட்டர் சிக்ஷா 1 என்று டைப் செய்து பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் இம்ப்ரெஸ் ஃபைலானது PDF ஃபைலாக டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிவிடும். மேலும் இம்ப்ரெஸ் ஃபைலை மினிமைஸ் செய்துவிட்டு பிறகு டெஸ்க்டாப்பில் நாம் சேவ் செய்த PDF ஃபைலானது கம்ப்யூட்டர் சிக்ஷா 1 என்று இருக்கும். அதனை இரண்டு முறை கிளிக் செய்தால் நமக்கு PDF ஃபைலாக ஓபன் ஆகும்.
இன்றைய வகுப்பை இங்கே நிறைவு செய்வோம். உங்கள் ஃபைலை சேவ் செய்து கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் இம்ப்ரெஸின் பல்வேறு ஆப்ஷன்ஸை நீங்கள் ரிவைஸ் செய்தீர்கள். அடுத்த வகுப்பில் நீங்கள் ஒரு பிராக்டிக்கல் டெஸ்டை எதிர்கொள்வீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் பிராக்டிக்கல் டெஸ்டிற்கு தவறாமல் வர வேண்டும். அதற்கு பிறகு ஒரு ரைட் அண்ட் டெஸ்டை உங்கள் அனைவருக்கும் கம்ப்யூட்டர் சிக்ஷா நடத்தும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை